எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு கோலிவுட் 360. இன்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நடிகர் ரஜினிகாந்த் இவர் பார்த்தீங்கன்னா லைக்கா நிறுவனத்துக்கு அடுத்தடுத்து இரண்டு படங்களை நடிக்க ஒப்பந்தம் ஆகியிருக்காரு. அது இந்த தகவல் வந்து வெளியாகிருக்கு, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நெல்சன் இயக்கத்தில் தற்போது ஜெயிலர் படத்தில் நடிச்சிட்டு வராரு நம்ம ரஜினி. ரஜினியோடைய 169வது படமாக உருவாகிற இதில் ரம்யா கிருஷ்ணன், சிவராஜ்குமார், யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க. இதோட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு அடுத்து ரெண்டு படத்தை வந்து யார் கூட நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சஸ்பென்ஸாக இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சஸ்பென்ஸ் வந்து நேற்று வந்து உடச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து வீட்டில் போய் அவருடைய அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறதுக்காக அஃபிஷியலாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற ஜெயிலர் படம் முடிஞ்ச உடனே இதுக்கு பிறகு லைக்கா தயாரிப்பில் ரெண்டு படத்தில் நடிக்க ஒப்பந்தமாயிருக்கார் ரஜினி. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா லைக்கா சுபாஸ்கரன், தமிழ் குமரன் ஆகியோர் பார்த்தீங்கன்னா ரஜினி அவரோட இல்லத்திலே நேரில் சந்தித்து பேசியிருக்காங்க. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படங்களுக்கும் சேர்த்து ரஜினியோட மொத்த சம்பளம் 250 கோடி பேசப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இந்த இரண்டு படங்களில் ஒரு படத்தை வந்து டான் புகழ் சிவி சவர்கர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. மற்றொரு படத்தை கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் போக தேசிங்க பெரியசாமி இயக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த டைரக்டர் வந்து ரொம்பவே சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. ஜெயிலர் படத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரஜினி நடிக்கிற அடுத்த படத்தோட பூஜை நவம்பர் 5 வந்து பிரம்மாண்டமாக நடைபெறிருக்கு. நீங்கள் வந்து இந்த ரெண்டு படத்துக்காகவும் எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் போட்டு போயிட்டே இருங்க.